Hello friends, I am back with another video. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து கோல்ட் ஃபிஷஸ் பத்தி இல்ல, இது நம்ம சாப்பிடுற ஃபிஷஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற எல்லாமே வந்து ஒரு இடம், அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுது. நான் இவ்வளோ சீக்கிரம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டைமில் போனால் தான் அங்கே வந்து சூப்பராக ஷூட் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் அங்கே எப்போவுமே நடக்கும் எல்லாமே. இப்போ நான் நினச்ச மாதிரியே ஒன்று நடந்துடுச்சு. வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு நான் பார்க்காமலே நான் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் பல்லாவரத்துக்கிட்டே நிற்கிறேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எங்கே பெட்ரோல் பங்க் ஓப்பனில் இருக்கும்னு தெரியல. சுத்தமாக வண்டி ட்ரை ஆகிடுச்சு. நேற்று நைட்டே நான் போட்டு வைக்கணும்னு நினச்சேன், காலையில் ஏர்லியாக போகிறதுனால சுத்தமாக பெட்ரோலே இல்லை. இப்போ சுத்தமாக பாருங்கள், சுத்தமாக பெட்ரோலே இல்லை வண்டியில். இப்போ அங்கே ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் லைட், அது தெரியுது, அது ஆனில் தான் இருக்குது. ஆனால் பெட்ரோல் போடுறாங்களான்னு தெரியல. எதுக்கோ போய் பார்க்கலான்ட்டு தான் தள்ளிட்டு போயிட்டுருக்கேன் வண்டியை. வண்டி இங்கே அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சைடு போய் கிராஸ் பண்ணி தான் வாங்கணும் நான் பெட்ரோல். ஏன்னா யூடர்ன் எடுக்கணும்னா ரொம்ப தூரம் போனோம், இங்கே யூடர்னே கிடையாது. எப்படியோ ஒரு வழியாக கேனில் ஒரு 80 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டு இப்போ யூடர்ன் அடிச்சுட்டு போயிட்டு மீதி கொஞ்சம் பெட்ரோல் போடணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நிறையாவே சுத்த போகிறோம், அதனால் வீடியோ நிறையாவே கொஞ்சம் டியூரேஷனும் அதிகமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த பல்லாவரம் ஹெச்பி பெட்ரோல் பங்க்லேயே பெட்ரோல் போட்டோம். எதுக்கோ பெட்ரோல் எங்கேயுமே கிடைக்காம போய்ட்டோம். பார்த்தா இங்கே சைதாப்பேட்டை சைட்லாம் இங்கே பங்க்லாம் இவ்வளோ சீக்கிரமே ஓப்பனில் இருக்குது. ஆனால் அதுவும் அங்கங்கே நிறையா பே எல்லா பெட்ரோல் பங்க்கும் ஓப்பனில் இல்லை, சும்மா சில பெட்ரோல் பங்க்ஸ் தான் இங்கே ஓப்பனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடை பாருங்கள், ஒரு அவ்வளோ வண்டியே இல்லை இவ்வளோ காலையில். இப்போ நம்ம மவுண்ட் ரோடு இல்லேசி கிட்ட இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட காட்டுது. ஆமாம், அந்த பிளேஸ் அந்த பிளேஸ்னு நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். அது என்ன பிளேஸ்னால் வந்து காசிமேடு தான் நான் போகிறது. அது உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு அது என்ன பிளேஸ்னு, அந்த பிளேஸுக்கு விசிட் பண்ணியிருப்பீங்க. நம்ம இப்போ சும்மா அந்த பிளேஸுக்கு போயிட்டு நம்ம என்னென்ன நடக்குதுன்ட்டு வீடியோவில் போடலாமேன்ட்டு தான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. இப்போதைக்கு இங்கே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு அங்கே தெரியல, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக நிறைய க்ரௌட் இருக்கும் சண்டேனால். இப்போ அங்கே போயிட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வீடியோவில் கவர் பண்ண பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு வேறு லெவலான வீடியோ தான் நமக்கு இன்றைக்கி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு எப்பவுமே தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்ஸான வீடியோஸ்லாம் வருது. நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய லாக்ஸ்லாம் வர நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுவேன் எல்லாமே. கூட சீக்கிரம் அந்த பிளான்லாம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காசிமேடு வந்துட்டோம். இப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கப்பலுங்க லைனாக நிற்குது. இது எல்லா உள்ளேயும் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இப்போ அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் தான் அவங்க இப்போ எடுத்து எடுத்துகிட்டு இங்கே சேல் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள் போட்டுக்குள்ளே இவங்க எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இங்கே எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். அவங்க பிடிச்சது எல்லாத்தையும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, நண்டு, எறா, அந்த மாதிரி நிறையா வகையான மீனுங்க, எறாங்க, அது எல்லாமே இருக்குதுங்க. இதெல்லாம் இங்கே வந்து ஏலம் விட்டு விற்பாங்க. இந்த மாதிரி கூட கணக்கு, அந்த மாதிரி கூறு கணக்குன்னு ஏலம் போட்டு விட்டுருவாங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி வண்டியில் வச்சு தான் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் அப்படியே கூறு போட்டு இது பண்ணிவிடுவாங்க. இது மாதிரி இங்கே 1, 2, 3 கப்பல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட இங்கே கண்டிப்பாக ஒரு 200 கப்பலுக்கு மேலே இருக்குது. இந்த 200 கப்பல்லையும் இந்த மாதிரி மீனுங்க தான் வந்து இறங்கிட்டுருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை, இது வேறு வெளியூருக்கெலாம் கூட வேறு ஃபிஷ்ஷஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து தான் நிறையா பிளேஸுக்கு போகுது ஃபிஷ்ஷஸ் எல்லாமே.
அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே பின்னாடி அவங்க வச்சு வச்சு கடை மாதிரி போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினச்ச அளவுக்கு க்ரௌட் இங்கே அதிகமாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது இன்னும் உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கூட கூடயே வச்சுருக்காங்க பாருங்கள், இதை அப்படியே அவங்க ஏலம் விட்டு அவங்க எடுத்துப்பாங்க. இதில் முக்கால்வாசி இந்த மீன் வியாபாரம் பண்ணுறவங்க தான் இந்த ஏலத்திலலாம் வாங்குவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமான மீனுங்கள்லாம் இருக்கீங்க. இந்த மீன் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கு ஒரு ரேட்டுன்னு கொடுத்து இதை எடுத்து இவங்க ஒரு ரேட்டு வச்சு விற்பாங்க. இது எப்போவுமே இங்கே இங்கேருந்து நிறைய பேர் வாங்கிட்டும் போவாங்க, வாங்கிட்டு போய் அவங்கவுங்க ஏரியாலையும் வச்சு விற்றுட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ கூடை வச்சுட்டு இங்கே ஏலம் விட்டுட்ருப்பாங்க. இங்கே இது ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறையா இடத்துல இங்கே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பாருங்கள், நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேங்க. இங்கே ஆனால் சீப்பாக கிடைக்கும் இந்த ஃபிஷ்ஷஸும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கூடையாக எடுத்தால் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் தனியாக வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, கூடையாக வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு அது உங்களுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூடை வந்து 2500 ரூபா சொல்கிறாங்க, ஆனால் இதுவே வந்து நீங்கள் தனியாக வாங்க போனால் ரேட் அதிகமாக தான் வரும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இறாலாம் இருக்குது பாருங்கள். வஞ்சிர மீனுங்க, வவ்வால் மீனுங்க, இந்த மாதிரி நிறையா மீனுங்க இருக்குது. இதெல்லாம் எறா எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பாருங்கள் எல்லாம் இதான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி க்ரௌடு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு பாருங்கள். அதுவும் இவ்வளோ காலையில், இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி 4 மணிக்கு இவ்வளோ க்ரௌடு இங்கே. அதுவும் இல்லாமல் இங்கே வண்டியில் வரவங்க அவங்க அவங்க வண்டிங்களை பார்த்துக்கோங்க, ஏன்னா இங்கே வண்டிங்க நிறையா திருடு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் போன அன்றைக்கே ஒரு 3 பைக்கு திருட்டு போயிருக்கு, அதனால் நான் என் பை நான் கொண்டு வந்த பைக்கை சேஃபாக பார்த்துட்டு பார்த்துட்டு தான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன தான் சைட் லாக் பண்ணியிருந்தாலும் இவங்க வந்து எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடுறாங்களாம். இங்கே பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மீனுங்கள்லாம் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன தான் இருக்குது, இதெல்லாம் நெத்திலி மீனுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே நிறையா மீனுங்க இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸான மீனுங்கள்லாம் இருக்குது, எல்லாமே இவங்க பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ விற்றுட்ருக்காங்க. இந்த மீன்லாம் பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ஒரு டிசைனாக இருக்குது இந்த மீன்லாம். எல்லாமே இதெல்லாம் பெரிய பெரிய மீனிங் இந்த இடத்துல, இதெல்லாம் அப்படி கூறு போட்டு வித்துட்டு இருந்தாங்க. எல்லாமே வஞ்சரம் தேங்காய் பாறை அந்த மாதிரி மீன்கள்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த போட்டில் இருந்து எடுக்கிற மீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே உள்ளேந்து எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் எல்லாமே. இந்த மாதிரி இங்கே எல்லா போட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை மீன், இந்த வண்டி ஃபுல்லாக வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் போட்லேருந்து எடுத்து.
அங்கே பாருங்கள் லைனாக அந்த மாதிரி கூடை வச்சு தான் எல்லோரும் வந்து ஏலம் ஓட்டிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மீனுங்களாக இருக்குது. இதில் இருந்த மீனாக மீன் பார்த்தீங்கன்னா இது கடமா மீனுன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் உள்ளே வந்திருக்கேன். உள்ளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்னிங் ஒரு மார்க்கெட் இருக்கும், அந்த சைடு தான் நான் இப்போ வந்திருக்கேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்னிங், இதெல்லாம் வந்து மார்னிங் போடுற மார்க்கெட் இந்த சைடில். இங்கே இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நைட்டில் இப்போ வந்து அவங்க இடத்துல வந்து க்ளீன் பண்ணி அவங்க இப்போ மார்னிங்குள்ளே அந்த இடத்துல ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சு ரெடி பண்ணிடுறாங்க எல்லாமே. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் கப்பல்ஸ் அங்கங்கே மூவ் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ கப்பல் இருக்கு பாருங்கள். இங்கே நமக்கு இன்றைக்கி சன்ரைஸ் கிடைக்குமான்னு தெரியல. சன்ரைஸ் எந்த எந்த சைடு சன்ரைஸ் ஆகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் கிடைக்கி எதனா கேப்சர் ஆகுதான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இப்போதைக்கு வச்சுருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய மீனுங்க தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்ரைஸ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போட் அப்படியே முழுங்கிருக்கு, அது எதுவுமே கண்டுக்கல போல் அவங்க அப்படியே விட்டுக்கிறாங்க. இங்கே அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மீன் பிடிச்சாதான் நாளைக்கு அவங்க சாப்பிட முடியுன்ற மாதிரி ஒரு நிலைமை இவங்களுக்கெலாம். இருந்தாலும் இவங்க மீன் பிடிக்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போகிறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் கடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே சன்ரைஸ் ஆகிடும். இப்போ நம்மளால் ஒரு போட்டில் போய்ட்டு ஒரு லாக் எடுக்க முடியல. கண்டிப்பாக கூட சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு லாக் ஒன்று வரும் நம்ம சேனல்லேருந்து போட்டில் போகிற ஒரு லாகு. ஏன்னா இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை இந்த மாதிரி போட்டில் போய்ட்டு லாக் எடுக்கிற மாதிரி. ஏன்னா கடலுக்கு அவ்வளோவா யாரும் இன்னைக்கு போகக்கூடாதுன்ட்டு நியூஸில் சொல்லியிருந்தாங்க, அதனால் யாரும் இன்றைக்கி எங்கேயுமே போகல.
இருந்தாலும் நம்ம இந்த டைமில் போகிறது சேஃப் இல்லை, அதனால் இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு லாக் மாதிரி ஒன்று பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் சன்ரைஸ் ஆகிற மாதிரி தெரியுது, இந்த சைடு தான் ஆகும் போல் சன்ரைஸ் இன்றைக்கி. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கப்பலுங்கள்லாம் நிற்கிற பாருங்கள். இது மாதிரி இந்த இந்த ஒரு வழி மட்டும் இல்லை, இந்த மாதிரி இங்கே நிறையா வழிங்க இருக்குது, இந்த மாதிரி பீச் உள்ளே வர மாதிரி. இது நான் அந்த லாஸ்டில் இருக்கிற வழியில் வந்திருக்கேன். எவ்வளோ ஆழம் இருக்கும்னு தெரியல, ஆனால் கீழே விழுந்துட்டு அவ்வளோதான் போல், நம்ம காலி போல். ஏன்னா தான் நீச்சல் தெரிஞ்சவங்க, இது கடலில் தண்ணி எப்படி இதுவாக இருக்கு பாருங்க. இது நான் உங்களுக்கு நைட் வெர்ஷனில் காமிச்சிருப்பேன் இந்த போட்டை. இப்போ இந்த இந்த சைட்லாம் பாருங்கள், இது மார்னிங் வெர்ஷன். இது எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த இடமே. நம்ம போயிட்டு அந்த அந்த மார்க்கெட் போய் பார்க்கலாம், காலையில் போடுற மார்க்கெட். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூறு போட்டு விற்றுட்ருக்காங்க. இந்த சைடு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கடை மாதிரி போட்டு விற்றுட்ருக்காங்க. அது உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்கன்ட்டு. இங்கே இருக்கிற மீனுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட் வெர்ஷனில் அங்கே பார்த்தவங்கள அந்த சைடு வந்து கூடையில் வச்சு கூறு போட்டு விற்கிறாங்களோ அதெல்லாம் வந்து இவங்க வாங்கிட்டு வந்து இங்கே பக்கத்துலேயே இந்த மார்க்கெட்டில் வச்சு இவங்க விற்றுட்ருப்பாங்க. இங்கேயும் அந்த சைடு இதை வச்சு அங்கே மீன் இது பண்ணுறவங்களும் இங்கேயும் இவங்களுக்கு கடைலாம் இருக்கும். அங்கேருந்து கூறு போட்டு அவங்க வாங்கிட்டு வந்து இங்கே வந்து இங்கே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்கே ஒரு ரேட்டு வச்சு விற்பாங்க. இங்கே பாருங்கள் இந்த குட்டி மீனுங்க எல்லாத்தையும் இங்கே இவங்க பிடிச்சது எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஸ்னேக் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு கால்கிட்ட நண்டு எல்லாமே இங்கே வேஸ்டேஜ் மாதிரி போட்டுடுறாங்க. இங்கே இதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க போல், அப்படியே தான் வேஸ்டேஜாக போட்டுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சன்ரைஸ் பாருங்கள், இப்போ தான் ஆயிட்டுருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 7 ஆகுது, இப்போ தான் சன்ரைஸாக ஆகுது இங்கே. அந்த போட்டில் இருக்கிற மீனுங்க தான் அங்கே போட்டுட்ருக்காங்க. நீங்கள் இந்த வாட்டரோட சாண்டை பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு. நார்மல் பீச்சில்னா இந்த கலரில் இருக்காது, ஆனால் இந்த பிளேஸில் வந்து எப்படி கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலையில் இருக்கிற மீனுங்கள்லாம் இங்கே எடுத்துகிட்ருக்காங்க, லைனாக எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள்.
நான் இதோட லாகை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இங்கே காட்ட முடிஞ்ச எல்லா இடத்தையும் நான் காட்டிட்டேன். நீங்களும் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்க்காதவங்க இங்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் பாஸ் போகிறதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன, இந்த சைடு உங்களுக்கு ஸ்மெல்லு ஒத்துக்காதவங்களுக்கு இங்கே அவ்வளோவா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த பிளேஸை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.